நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லா வீட்லையும் இருக்கிற குட்டீஸ் உங்க எல்லாத்துக்குமே வணக்கம். நான் உங்க மிமிகிரி சுந்தரேஷ். இது மொரட்டு சிங்கிள். அறிமுகத்து வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தல அஜித் சாரும் விஜய் சேதுபதி சாரும் வந்திருக்காங்க. சார் பேசுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட வலிமை பட பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பா பாடமும் வேற லெவல்ல இருக்கும் சார். கண்டிப்பா சார், எனக்கு தெரியும் சார். தம்பி மயில் வாகனம். சூப்பர் சார், செமையா பேசுனீங்க. விஜய் சேதுபதி சார், நீங்க என்ன சொல்ல வரப்புறீங்க? உண்மையாவே சொல்லணும்னா வலிமை படத்தோட பாட்டு வேற மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா பாடமும் வேற மாதிரி இருக்கும். ஸோ சார், உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் சார். ஓகேவா சார்? சூப்பர், ரெண்டு பேருமே ரொம்ப அழகா பேசுனீங்க, ரொம்ப நன்றி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, டேய் என்னடா, ஏதோ சுடுகாட்டுல இருந்து எஞ்சி வந்த மாதிரி இருக்க. இந்த கெட்ட புள்ள என்ன யார் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்டா கருங்குரங்கு வாயா? லேடி கெட்டப் போட்ட, இந்த பிச்சைக்காரன் கெட்டப் கூட போட்ட, இப்ப என்னன்னா என்னடா இது கெட்டப்பு? நான் எந்த கெட்டப்புலயும் போவண்டா. பண்ணி வாயா, உன் வீடியோ பாக்குற எல்லாரும் பாவண்டா. இது எதுக்காக? நீ பைத்தியங்கிறத நிரூபிக்கிறதுக்காக. மாறுவேடத்துல இருக்கனு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓஹோ, சாரு மாறுவேடத்துல இருக்காரோ, அதனாலதான் எனக்கு காத்து கருப்பு கலையை கண்டுபிடிக்க முடியல. காத்து கருப்பு எங்க போயிட்டாரு? வேட சார், இப்ப ஏதோ பண்ணீங்களே, அதை மறுபடி பண்ணுங்க. தெரியாம கேட்டுட்டேன்டா, உன் வாயை சிமெண்ட் போட்டு முடிக்கோ. இப்படிதான சாப்பாடு வாங்குவேன், எல்லாமே இப்படிதான் நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னது, இந்த கெட்டப்ல போய் தான் சாப்பாடு அது இது எல்லாமே வாங்குறியா? எப்படிடா உனக்குலாம் கொடுக்குறாங்க? டீ இருக்கானா? டீ ஒன்று போடுங்க. கடைக்காரண்ணே, அப்படியே கழுவாத பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா மண்டையிலே தூக்கி போடுங்க. எப்படி கண்டுபிடிப்ப? உன்னால கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டா இந்த துருபிடிச்ச வாயை பார்த்தாலே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்கடா. நீ தானு நார்மல் மனுஷன் தானே? டேய், நீ ஒரு பேப்பர்ல நார்மல் மனுஷன் அப்படின்றத எழுதி உன் நெத்தியில ஒட்டிக்கோ. அப்பயாவது யாராவது ஒத்துக்கிறாங்களான்னு பாப்போம். ஐயோ, கெட்டப்பு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, கண்டுபிடிச்சா சாரு கிட்ட செல்ஃபி கேட்டு நிறைய பேர் டார்ச்சர் பண்ணிடுவாங்க. சார் மூஞ்சி மூடிக்கோங்க சார். ஹாய் சொல்லுங்க. அட அண்டாவாயா, எங்க போனாலும் ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கன்னு கேட்டு ஏன்டா எல்லாரையும் பாடாவப்படுத்துற? ஏதாவது திங்கத்துக்கு குரு பாட்டி, வாய் நம்ம நம்மளா இருந்தது. ஆமா பாட்டி, பக்கத்துல இருக்கு பாருங்க செங்கல், அதை எடுத்து கொடுங்க, சார் சாப்பிடுவாப்புல. உசுரோட வாயா இருக்கேன், ஏன் பயப்படுறாங்க என்ன பார்த்துட்டு? கடிச்சு கிடிச்சு வச்சிருவோன்னு தான் பயப்படுறாங்க. என்னடா இது, உண்மையாவே பைத்தியம் ஆயிட்டா. ஏண்டா போடா, ஒரு நல்ல டாக்டரை பாரு. இவனை நினைச்சா கொஞ்சம் சிரிப்பும் வருது, கொஞ்சம் கவலையாகவும் இருக்கிறது. முன்னாடியெல்லாம் இவன் எப்படி இருந்தான், கன்றாவியான குரல்ல அப்படின்லாம் பாடுவான், கேட்கவே முடியாது. இருந்தாலும் அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இப்போ ஏதோ இப்போ கெட்டப்பு போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுற்றி எல்லாரையும் போட்டு பாடாப்படுத்துறான். ஏண்டா இப்படி பண்ணுற, பேசாமல் வீட்டில் இடுறா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்ன மாதிரி கேமிங் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன், நிறைய கேம்ஸ் விளையாடி வீடியோவும் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கலையா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க, இங்கேயும் கொடுத்துருங்க. ஓகேவா? நிறைய கேம் லைவ் போட போகிறோம், சூப்பராக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். ஓகேவா? என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாறிமுது.